அது மட்டுமல்லாம நான் இன்னொரு விடயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். ஏன் உங்களால் கண்டியிலே சிங்களவர்கள் முஸ்லீம்களை அடித்து கொள்கின்ற வேளையில் நீங்கள் எல்லாம் அங்கடா போயிருந்தீர்கள்? என்ற அவங்க சிங்களவர்களுக்கு ஒரு கல்லை கூட திருப்பி எறிய முடியாமல் நீங்கள் நின்று அவதிப்பட்ட வேளையில் நான் கவலைப்பட்டு இருக்கின்றேன். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம்களை நினைக்கும் பொழுது உண்மையில் பெருமையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அண்ணன் சீமான் கூட பேசியிருப்பார், அதாவது மாமா மச்சான் என்பது போல் உறவு கொண்டாடி பேசியிருப்பார். அதை பார்க்கின்ற வேளையில் உண்மையில் எனக்கே பொறாமை வந்திருக்கிறது. வணக்க நண்பர்களே, இன்றைய பதிவானது ஒரு நகைச்சுவையான பதிவாகத்தான் இருக்க போகிறது. மட்டக்களப்பில் ஏறாவூரில் ஒரு முஸ்லீம் நபர் ஒருவர் இன்னும் மூன்று நபர்களையும் சேர்த்து கொண்டு வந்து விடுதலை புலிகளுக்கு தடையை நீக்கக்கூடாது, அதாவது பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கான தடை சட்டத்தை நீக்கக்கூடாது என்பது போல அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். அந்த பதிவைத்தான் எனது நண்பர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த பதிவை பார்க்கின்ற வேளையில் உண்மையில் ஆத்திரம் வந்தது. ஆனால் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் அவர்களை தவறாக பேச மாட்டேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகின்றேன். ஒரு வேளைகளில் அதான் சொல்வார் அண்ணன் சீமான், அடிக்கடி சொல்லியிருப்பார், உள்ளுக்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற வேளைகளில் சில வேளைகளில் வாய் வழியாக சில நெருப்பு துண்டுகள் வந்து விழுவது பழமையாகத்தான் இருக்கும். அவ்வாறு விழுந்தால் தவறாக நிறுத்தி விடாதீர்கள், கடந்து விடுங்கள். ஆகவே இவர்கள் தற்பொழுது வந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள், விடுதலை புலிகள் ஒரு ஆபத்தான ஒரு அமைப்பென்றும் ஈழத்தில் அவர்கள் பலரையும் கொன்றொழித்திருக்கிறார்கள். சிங்களவர்களை கொன்றொழித்திருக்கிறார்கள், முஸ்லீம்களை கொன்றொழித்திருக்கிறார்கள், அது மட்டுமல்லாமல் தமிழர்களையும் கொன்றொழித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அமைப்பு நிச்சயமாக தடை செய்ய ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு இருப்பது வெறும் நான்கு பேர் தான். ஆனால் அதற்கு ஒரு 10 ஊடகங்கள் அவர்களிடம் செய்தியை சேகரிக்கிறதாம். என்னவோ அவர்கள் புலனாய்வு, இலங்கை புலனாய்வு திறமையாகத்தான் வேலை செய்கிறது. ஏனென்று சொன்னால் 4 பேரை அவர்கள் நிறுத்திவிட்டு 10 ஊடகங்களை வரவழைத்திருக்கிறார்கள் அல்லவா? என்னை பொறுத்தவரையில் இலங்கையில் கொரோனா என்கின்ற தொற்றுக்கிருமியால் அனைவருமே பயந்த வண்ணம் இருக்கின்ற வேளையில் இந்த 4 பேருக்கு விடுதலை புலிகள் தான் பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு தடைதான் நீக்கப்படுகிறதே தவிர பிரித்தானிய விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதம் கொடுத்து மீண்டும் போரை தொடங்குங்கள் என்று எதுவும் சொல்லவில்லை. ஆகவே இந்த இலங்கை அரசுக்கு வேலை செய்கின்ற கொத்தடிமைகள், இந்த 4 கொத்தடிமைகளும் வந்து அந்த கூட்டத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் ஊடகத்தை வேறு சந்தித்து பேசுகிறார்கள். அதில் அந்த முஸ்லீம் நபர் அவர் பேசுகின்றார், இவர்கள் அனைவரையும் கொன்றொழித்திருக்கிறார்கள், மட்டக்களப்பில் முஸ்லீம்களை கொன்றொழித்தார்கள். இதை எத்தனை வருடங்கள் சொல்லிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்ந்தார்கள். இதைத்தான் மீண்டும் மீண்டும் எத்தனை வருடங்கள் சொல்லிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? இதற்கான விடைகள் அனைத்தும் தலைவராலே வழங்கப்பட்டு விட்டது. இதை மீண்டும் மீண்டும் சொல்லி எதற்காக இனத்துவசத்தை தூண்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய பதிவு, அதிகமான பதிவுகளை எடுத்து பார்த்தீர்களேயானால் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிங்களவர்களுடைய மிகப்பெரிய திட்டமே முஸ்லீம்களை இலங்கையிலிருந்து துரத்தி அடிப்பதுதான். அதற்கான திட்டத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதிகமான பதிவுகளை நீங்களே பார்க்கலாம். ஏன் கடந்த தேவாலய குண்டுவெடிப்புகளை செய்த முஸ்லீம்கள் அனைவரையும், அதே வேளையில் அவர்களை கைது செய்த குடும்பத்தார்களை கைது செய்து இலங்கை காவல்துறையினர் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தமிழர்கள் முஸ்லீம்களை தவறாக நினைக்கவில்லை, உண்மையில் அவர்கள் நினைத்து கவலைப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த வேதனையை அனுபவித்தவர்கள் நாங்கள். ஏனென்று சொன்னால் எங்கோ ஒரு குண்டு வெடித்துவிட்டால் போதும், அந்த கிராமத்தையே சுற்றி வளைத்து அனைவரையும் சிறையில் அடைப்பதுதான் இலங்கை ராணுவம் செய்த அந்த காலத்து கொடுமைகள், தமிழர்கள் பார்த்த கொடுமைகள். ஆகவே நீங்கள் அந்த கொடுமையை அனுபவிக்கின்ற வேளையில் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டார்களே தவிர எவரும் தவறாக நினைக்கவில்லை. அதே வேளையிலேயே அப்படிங்கின்ற நாங்கள் நினைத்திருக்கலாம், முஸ்லீம் தானே கொண்டு வைத்திருக்கிறது, அனைவரும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானே என்று சிந்தித்து இருக்கலாம் தானே. ஆனால் தமிழர்கள் அவ்வாறு சிந்திக்கவில்லை நண்பா. அனைவரும் சிந்தித்தார்கள், ஐயோ பாவம் அவர்கள் பெண் பிள்ளைகள் ஆண்கள் வயது போனவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், ஆனால் இலங்கை ராணுவமானது இந்த தவறான முடிவை செய்கிறது என்று நினைத்து அனைவரும் கவலைப்பட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் ஈழத்தில் விடுதலை புலிகள் தான் உங்களை எல்லாம் கொன்றொழித்தார்கள். அதற்கு முன்பாக மட்டக்களப்பில் நீங்கள் கோவிலில் நடந்த கொலையினால் தான் அந்த கொலையானது நடைபெற்றிருக்கிறது என்று எனது மட்டக்களப்பில் வாழ்கின்ற அனைத்து உறவுகளும் கூறுகின்றார்கள். நீங்கள் கோவிலில் சென்று 40 நபர்களை வெட்டி கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு சிறுவனை மரம் அறிகின்ற வாளில் போட்டு அவனை 2 துண்டாக அறுத்தறிந்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு இனவரியை தூண்டுகின்ற செயல்! ஆகவே நீங்கள் செய்தது எல்லாம் அதுக்கு ஒரு குற்றம் அல்ல. அது மட்டுமல்லாமல் இலங்கை ராணுவத்துக்கு காட்டி கொடுத்ததும் கூட்டி கொடுத்ததும் செய்த வேலைகள் ஒன்றும் உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் கடந்து மறந்து மீண்டும் தமிழர் என்ற உணர்வு பெற்று மீண்டும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வேளையில் மீண்டும் உங்களை போன்ற ஒரு சில மலங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கிண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை நான் கூறுகின்றேன், இதில் ஒன்றை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த நகைச்சுவையைப் போல உலகத்தில் எந்த நகைச்சுவையும் இருக்காது. ஏனென்று சொன்னால் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்ய கோரி இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதே வேளையில் நான் கூறுகின்ற இன்னொரு விடயம், நீங்கள் இருக்கின்ற மட்டக்களப்பில் விடுதலை புலிகள் கட்சியே இருக்கிறது, அதையே உங்களால் ஒன்றுமே பிடுங்க முடியவில்லை. பிறகு எதற்காக இந்த தேவையற்ற விடயங்கள்? 4 பேர் நின்று எதுவுமே பிடுங்க முடியாது. அதாவது நான் கூறுவது, ஒரு பிள்ளை கூட நீங்கள் பிடுங்கி
சுத்தம் செய்து விட முடியாது. அதைத்தான் கூறுகின்றேன். ஆகவே உங்களால் எதையுமே பிடுங்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அந்த முஸ்லீம் நபரோடு வந்திருந்த ஏனைய மலங்களும் அவர்கள் ஊடகங்களுக்கு செய்திகளை வழங்குகிறார்கள். என்னென்று சொன்னால், ஒரு பேர் கூறுகின்றார், நாங்கள் 100 பேர்களுக்கு மேல் வர இருந்தோம், ஆனால் வரவில்லை. ஆட பாவிகளை, உங்கள் சொந்த குடும்பமே உங்களை நம்பி வந்து நிற்கவில்லை. அதை விட்டுவிட்டு 100 பேர் எவ்வாறு வருவார்கள்? அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் தான். ஏனென்று சொன்னால், கொரோனா காலத்தினால் உங்கள் முகங்களை கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு நிற்கிறீர்கள். அதை உங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கும் என்பதில் ஐயமில்லை. கொரோனா ஒரு வகையில் கெட்டவர்களுக்கு பாதுகாப்பை கூட வழங்கிக் கொண்டிருக்கிறது. திருடர்கள் கூட இப்பொழுது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு தான் திருடப் போகிறார்கள். அதனால் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தான், ஏனென்றால் முகங்களை காட்டிக்கொள்ளாமல் இருப்பது. அதே வேளையில் நான் கேட்கின்றபடியும் என்னவென்று சொன்னால், முதலில் உங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கின்ற விடுதலை புலிகள் கட்சியை முடிந்தால் உங்களால் அசைத்து பாருங்கள். அதற்கு பின்பாக விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி பேசலாம். அறிவு கட்டவர்களாக நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்காதீர்கள். உங்களால் முடியக்கூடியதே செயல்பட்டுங்கள். ஒருவேளைகள் இது இலங்கை புலனாய்வு தான் உங்களுக்கு இந்த திட்டத்தை வகுத்து தந்திருந்தால் கூட இது ஒரு அடிமுட்டாள்தனமான திட்டம். அதாவது மட்டக்களப்பில் இருந்து பலர் கம்பு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்ணா வந்தால் இந்த அடித்து விடுவோம், கர்ணா வந்தால் துரத்தி விடுவோம், கோத்துபாயா முடிந்தால் பிடித்துப்பார் என்பது போல சிலர் முகப்புத்தகங்களில் அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இந்த விடயங்கள் எதுவும் பார்ப்பதில்லையோ? ஒருவேளைகளில் அவர்கள் கூறுவார்கள், மீண்டும் இது அவர்கள் என்ன செய்வார்கள், புலனாய்வு அவர்களை மிரட்டி அவர்களை அனுப்பி இருக்கிறது என்று. அதைத்தான் நீங்கள் கூறி கூறி தப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் கேட்கின்ற முடியும், ஈழத்தில் எத்தனையோ 1000 தமிழர்கள் வாழ்கிறார்கள், அவ்வளவு பேரும் புலனாய்வு மிரட்டவில்லையா? ஆகவே ஒரு சிலரை மட்டும்தான் மிரட்டி கொண்டு வந்து ரோட்டில் விடுகிறதா? அது மட்டுமல்லாமல் ஒரு வயது போன ஒரு மலம் ஒன்று அதில் பேட்டி கொடுக்கிறார். அதாவது விடுதலை புலிகள் நிலங்களை ஆக்கிரமித்தார்கள். அடி முட்டாள்தனமான விடயம், இதை விட வேறு எதுவும் இல்லை. விடுதலை புலிகள் நிலங்களை சிங்களவர்கள் கைப்பற்றுவதிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் போராடினார்களே தவிர, உங்களுடைய நிலங்களை கைப்பற்ற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. உங்களுடைய நிலமே உங்களுக்கு சொந்தமில்லை. பிறகு எந்த நிலத்தை ஆக்கிரமித்தார்கள்? ஏனையா, நீங்கள் சொல்லுகின்ற வேளையில் கூடவா நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாது? எவ்வளவு ஒரு பொய்யான விடயம்! இது யார் எழுதி தந்தார்கள்? நீங்கள் மனப்பாடம் செய்துவிட்டு வந்து சொல்கின்ற வேளையில் தயவு செய்து நியாயமான விடயங்களை மட்டும் மனப்பாடம் செய்து வந்து பேசுங்கள். ஏனென்று சொன்னால், இது பற்றி எல்லாம் நீங்கள் உலகத்துக்கு சொல்லி எவனுமே நம்ப மாட்டான். என்னை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். ஈழத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் நபர்கள் முடிந்தால் தமிழ்நாட்டு முஸ்லிம்களிடம் ஒரு குவளையாவது வேண்டி குடித்து விட்டு பேசுங்கள். அதாவது நான் சொல்வது, நோன்பு நேரத்தில் ஒரு கூலியோ கஞ்சியோ வேண்டி குடித்து விட்டு பேசுங்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய அன்பும் பாசமும் தமிழ் மேல் வைத்திருக்கின்ற அக்கறையும் உங்களுக்கும் சிலது வேலைகளில் ஒட்டிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நப்பாசை தான். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம்களை நினைக்கும் பொழுது உண்மையில் பெருமையாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அண்ணன் சீமான் கூட பேசியிருப்பார். அதாவது மாமா மச்சான் என்பது போல் உறவு கொண்டாடி பேசியிருப்பார். அதை பார்க்கின்ற வழியில் உண்மையில் எனக்கே பொறாமை வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவ்வளவு அன்பாகவும் இவ்வளவு பாசமாக நாங்கள் ஈழத்தில் இருந்ததில்லையே, எப்பொழுதுமே எதிரியாகவும் துரோகியாகவும் தானே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வாறு இல்லை. அவர்கள் தமிழர் என்ற உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே முஸ்லீம் ஒரு மதமாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர அங்கு ஒரு இனமாக பார்க்கப்படவில்லை. ஆனால் ஈழத்திலோ முஸ்லீம் என்பது இனமாக பார்க்கப்படுவதனால் தான் உங்களை சிங்களவர்கள் பிரித்து ஆள்கிறார்கள். பிரித்தது மட்டுமல்லாமல் உங்களை வேண்டுமென்றால் இருந்து பாருங்கள், அவர்கள் விரைவில் உங்களை அழிப்பதற்கான திட்டத்திலும் அவர்கள் இறங்குவார்கள். ஏற்கனவே அவர்கள் இறங்கிவிட்டார்கள். அனைவரும் அறிந்தபடியும் இருந்தாலும், ஏன் 20 சட்டத்தை கூட நீங்கள் மாற்றுவதற்கு நீங்கள் சிங்கள அரசோடு துணை போய் நிற்கிறீர்கள். உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னை பொறுத்தவரையில் நான் கூறுகின்றபடியும் நான் மீண்டும் மீண்டும் இந்த பதிவிலும் கூட கூறுகின்றேன், தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து பயணிக்கின்ற வேளையில் தான் நமக்கான உரிமைகள் கிடைக்குமே தவிர, இவ்வாறு சிங்கள அடி வரடிகளுக்கும் காட்டிக் கொடுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் எக்காலத்திலும் உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்காது, உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்கவும் முடியாது. அது மட்டுமல்லாமல் நான் கூறுகின்றபடியும் தமிழர்கள் உலகெங்கும் 13 கோடி பேர் ஒன்றாக சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் மதத்தை இனமாக நினைத்து பிரிந்திருப்பீர்களே, ஆனால் நீங்களும் சிங்களவர்களால் நசுக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் நான் இன்னொரு விடயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். ஏன் உங்களால் கண்டியிலே சிங்களவர்கள் முஸ்லீம்களை அடித்து கொள்கின்ற வேளையில் நீங்கள் எல்லாம் எங்கடா போயிருந்தீர்கள் என்று, அவங்க சிங்களவர்களுக்கு ஒரு கல்லை கூட திருப்பி எறிய முடியாமல் நீங்கள் நின்று அவதிப்பட்ட வேளையில் நான் கவலைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்னென்று கேட்டால், விடுதலை புலிகள் தமிழர்களை கொன்றளித்தார்கள். விடுதலை புலிகள், நான் இப்பொழுது கூறுகிறேன், தமிழர்கள் அனைவருமே புலிகள் தான். ஏனென்று சொன்னால், எமது முப்பாட்டன் தூக்கிய கொடி புலிக்கொடி, அந்த புலியைத்தான் நாம் தமிழர்கள் அனைவரும் நெஞ்சில் சுமந்த வண்ணம் இருக்கிறோமே தவிர, மற்றபடி எவனும் எங்களை எதுவுமே புடுங்க முடியாது. ஆகவே நான் சொல்கின்றேன், இந்த 4 மலங்கள் மட்டக்களப்பு ஏறாவூரில் நின்று கூக்குரல் போட்டுக் கொண்டிருக்கிறதே, அனைத்துமே வெட்டி பயல் வேலை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எனது பெயர் ஐஎம் ரியாஸ். அதாவது இலங்கை நாட்டினுடைய ஜனநாயக மக்கள் கட்சியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய
சர்வதேச ரீதியாக இந்த நாட்டிலே எல்டிடி பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை தடை செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் அந்த தடை நீக்கத்தை பிரித்தானியா இது போன்ற சில நாடுகள் அதை நீக்கியிருக்கின்றது. அந்த தடையை நீக்குவதற்காக வேண்டி மற்றமுண்டான நாடுகளுடன் அவர்கள் கோரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நம் அனைவர்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி நன்றாக தெரியும். விடுதலை புலிகள் இயக்கம் என்று சொன்னாலே அவர்கள் மிருகத்தனமாக இந்த நாட்டிலே நடந்து கொண்டார்கள். இவர்களின் ஊடாக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை பௌத்த சமூகம், முஸ்லிம் சமூகம் மாத்திரம் பாதிக்கப்பட்டது கிடையாது, தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.